ரியல் நியூஸின் இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ரித்தி இன்டீரியர்ஸ் செங்காலிப்பாளையம், மதினா சூப்பர் ஸ்டோர்ஸ் வெள்ளக்கிணர் ரோடு துடியலூர், லைக் மென்ஸ்வேர் அண்ட் L2 லேடிஸ் அண்ட் கிட்ஸ்வேர் வணிக வளாகம் துடியலூர், விண்டெல் கம்ப்யூட்டர்ஸ் அவினாசிலிங்கம் கல்லூரி எதிரில் கோவை, ஆவ்சம் டெக்னாலஜிஸ் வெப் டிசைனிங் ஏஜென்சி NSN பாளையம். வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை இடையர்பாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரிகள் மற்றும் கேரள லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்ததாக இருவரை துடியலூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் கோவை இடையர்பாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி மற்றும் கேரள லாட்டரி சீட்டுகளை சிலர் விற்று வருவதாக துடியலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து துடியலூர் ஆய்வாளர் பாலமுரளிசுந்தரத்தின் உத்தரவின் பேரில் அப்பகுதியில் உதவி ஆய்வாளர் பிராங்க்லின் மற்றும் செந்தில் ஆகியோர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்குள்ள டீ கடை ஒன்றில் இரண்டு பேர் லாட்டரி சீட்டுகளை விற்று வந்ததை கவனித்து அவர்களை கையும் களவுமாக பிடித்து துடியலூர் காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவருமே அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் சுப்பிரமணி என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து சுமார் 410 ரூபாய் பணமும் 10 கேரள லாட்டரிகள் மற்றும் ஆன்லைன் லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்தனர். அவர்கள் இருவரை தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.